மக்களுக்கு விடியலை தருவோம் என்கிற பசப்பு வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த கையாலாகாத அரசு. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதது வெட்க கேடானது என இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எந்தவொரு மாநிலமும் தனது கீழ்ப்பகுதி மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் ஆற்றின் குறுக்கே கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்கிற நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆந்திரத்தை ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கும் வகையில் அணை கட்டும் திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டுதோறும் பாலாற்றில் 80 TMC தண்ணீர் உற்பத்தியாகும் நிலையில் கர்நாடகா 20 TMC-யும் ஆந்திரா 20 TMC-யும் தமிழ்நாடு 40 TMC தண்ணீரும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பது 3 மாநில ஒப்பந்தம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இதையும் மீறி நீர்த்தேக்கம் கட்ட ஆந்திர அரசு நடவடிக்கை எடுப்பது தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் செயல் என சாடியுள்ளார். ஆந்திர அரசின் திட்டம் குறித்து விடியா அரசின் முதலமைச்சர் கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, கும்பகர்ண தூக்கத்தை விடியா அரசு கைவிட்டுவிட்டு நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தியுள்ளார்.